ஞான மார்க்கத்தை அடைய வேண்டும் என்றால் மரணமில்லா பெருவாழ்வுன்னு ஒண்ணு இருக்குப்பா. இந்த மரணமில்லா பெருவாழ்வு என்ற ஒரு பெரிய ரகசியம் தமிழ்ல தான் இருக்கு. ஞானிகள் எல்லாமே எல்லா விஷயத்தையும் ரொம்ப தெளிவாக தங்களுடைய கவிதையில எழுதி வச்சிருக்காங்க. அப்படி இந்த ரகசியம் பூரா உலகத்தில் உள்ள எந்த மொழிகளிலும் கிடையாது இவ்வளவு விளக்கமாக தமிழ்ல தான் இருக்கு. அதனாலதான் ஐயா முதல்ல என்ன சொன்னாரு, தமிழ்நாட்டில் பிறந்தால் ஞானி, தமிழ் தெரிந்தால் ஞானி. ஆனா அப்படியே இல்லையா, ஞானியர் திருநாமத்தை சொன்னால் நீ ஞானியாகலாம் என்றார். அப்ப என்னவென்று சொல்லுவேன், இலக்கணம் இல்லாததை பண்ணுகின்ற செந்தமிழ் பதம் கடந்த பண்பென மின்னகத்தில் மின் ஒடுங்கி மின்னதான வாறு போல் என்னகத்தில் ஈசனும் நானும் அன்றி இல்லையே. அப்ப அந்த நிலையை அடைந்த பிறகு அவங்க சொல்றாங்க, என்னவென்று சொல்லுவேன் இலக்கணம் இல்லாததை. இந்த மனமில்லா பெருவாழ்வுக்கு இவ்வளவு சூட்சமமா இவ்வளவு அழகா தமிழதையா இருக்கு. அது எப்படி இருக்குன்னா, அதை போய் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு பிறகு மின்னகத்தில் மின் ஒடுங்கி மின்னதான வாறு போல், மின்னகத்துல மின் ஒடுங்கி எப்படி அந்த மின்சாரம் பாயுதோ அது மாதிரி என்னகத்தில் எனக்கு குரு அரங்க மகாதேசிகர், என்னகத்தில் அரங்கன் இன்றி நான் இல்லையே. அப்ப அவங்க ஈசன் நிலையை அடைந்தவர்கள், ஈசனை வழிபட்டவர்கள், அதனால வந்து என்னகத்தில் ஈசனும் யானும் அன்றி இல்லையே அப்படின்னு அவர் சொல்றார். அப்படி இப்ப மரணமில்லா பெருவாழ்வுன்னு ஒண்ணு இருக்குங்கிறது வந்து உச்சகட்டத்துல அவங்க சொல்ற ஞானிகள் சொல்லக்கூடிய அந்த விஷயம். இதைத்தான் வந்து சிவவாக்கியர் சொல்லுவாரு, ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் நகர்ந்தன, வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள், கோடி 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 எண்ணில் பல கோடியே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு சொல்றார். போன தொடர்ல கூட நான் சொல்லியிருப்பேன், பெருதற்கரிய பிறவியை பெற்றும் பெருதற்கரிய பிராணடி பேணார், பெருதற்கரிய பிராணிகள் எல்லாம் பெருதற்கரிய பேரிழந்தவே பேரிழந்தாரே, செத்து போயிட்டாங்களே, பிறந்தவன் பூரா செத்து போறானடான்னு சொல்லி வருத்தப்படுறாங்க. அப்ப ஏன் வருத்தப்படுறாங்கன்னா, அவங்க இந்த நிலையை அடைந்து, இந்த நிலையை அடைவது ரொம்ப சுலபம்பா, ஆனா இதுல வந்து எல்லாத்தையும் மாத்தி மாத்தி வச்சுட்டாங்க, அதனால இந்த கலியுகத்தில் நாம் எல்லாம் வந்து அந்த மாயையில் சிக்கி தோண்டு கிடக்கிறோம், அதனாலதான் நம்மளுக்கு இந்த ரகசியம் தெரியாமல் போய்விட்டது. அப்ப இந்த நிலையை அடைவதற்கு எதது தடையா இருக்கு, ஜாதி துவேஷம், மத துவேஷம், இதெல்லாம் இருக்கக்கூடாது மனுஷனுக்கு.